அஸ்லாம் வலைக்கம் வரமத்துள்ளாய் வரகாத்து வெல்கம் டு மை சேனல் நான் மிஸ்ஸஸ் மொஹாயிதீன் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா காலையில் அஞ்சு மணிலேருந்து ஏழு மணி வரைக்கும் நான் எவ்ரிடே என்ன வேலை பார்ப்பேன் அப்படிங்கிறத வந்து எடுத்திருக்கேன் இதில் எந்த ஒரு ஒளிவுமரவுமே கிடையாது உண்மையாக நான் இந்தந்த வேலைகளை தான் நான் பார்க்குறேன் கண்டிப்பாக கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க சரி வாங்க வீடியோ கண்டினியூ பண்ணி பார்க்கலாம் காலையில் எந்திரிச்சாச்சு எந்திரிச்சோன்னா முதல் வேலை பல்லு விளக்கணும் பல்லு விளக்கினதுக்கப்புறம் சமையல் கட்டில் போய் பிஸ்மிலாக சொல்லிவிட்டு வெந்நீர் வைக்கணும் வெந்நீர் நல்லா வெந்நீ வச்சு எடுத்து வச்சு எடுத்து இந்த சேருக்கு பார்த்தீங்களா இந்த சேரில் வந்து ஒரு பத்து நிமிஷமாக அது உட்காந்து குடித்தா தான் எனக்கு கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கிற மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் எப்பவும் போல் இருந்து என் இந்த இடத்துல தான் தொழுவேன் ஸோ வந்து அதை சுத்தம் பண்ணிக்கிறது இந்த மாதிரி வேலையெல்லாம் கொஞ்சம் பார்ப்பேன் ஆமாம் இதை எப்பவுமே சுத்தம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து ஆமாம் அப்புறம் தொழுகை அப்புறம் இவங்களை பார்த்தீங்கன்னா இவங்க எங்கள் வீட்டு அம்மோ இவங்க பேர் வந்து அம்மோ இவங்களோட கொஞ்சம் நேரம் விளையாடணும் அவங்களோட தான் கொஞ்சம் நல்லா இருக்கும் பாருங்களேன் நம்ம கூப்பிட்ட எதுக்கெல்லாம் வருவாங்க கூப்பிட்றாங்கம்மா அப்படின்ற மாதிரி கூப்பிடுவாங்க கிட்டத்தட்ட ஒரு குழந்த அம்மா வந்து ஒரு மூணு மாதம் ஆகுது ரொம்ப நல்ல பொண்ணு அம்மா பொண்ணு அம்மா பொண்ணு மாதிரி அம்மா பொண்ணு அம்மோன்னு சொன்னோம்னு தான் இப்படி விளாட்றப்ப அது ஒரு இதாகத்தான் இருக்கும் அவங்களோட கண்டிப்பாக காலையில் விளையாடணும் அவங்களுக்கு வந்து பசிக்க ஆரம்பிச்சிருச்சு ஸோ அதனால தான் என்னையினையும் சுற்றி சுற்றி வர்றாங்க என்னடா இவ சாப்பாடு கொடுக்க மாட்டேங்கிறாளே அப்படின்ட்டு அவங்க சுற்றி சுற்றி வருவாங்க சரி ஓகேன்னு சொல்லிட்டு நம்ம எப்போ போல் அவங்களோட சாப்பாடு எடுக்க போயாச்சு அவங்க அப்படியே பின்னாடியே வருவாங்க ஆனால் நம்ம அந்த ட பாக்ஸ் எடுத்துகிட்டு போய் அங்கே வச்சதுக்கப்புறம் நம்மளை கண்டுக்கவே மாட்டாங்க அந்த பாக்ஸ் கிட்டே நிற்பாங்க அவங்க உள்ளே வர்றதுக்கு வேலையே கிடையாது நம்ம எப்போ போல் வந்து எடுத்து வச்சதுக்கப்புறம் ஆமாம் நம்ம பக்கத்தில் வந்து உட்காந்துருப்பாங்க பாரு நீங்கள் என்ன பண்ணுறாங்கன்னு மட்டும் பாருங்களேன் அவங்க அப்படியே சுற்றியே வருவாங்க நின்றுக்கிட்டு இருந்தால் திடீர்னு என்னாச்சு இந்த யாரோ கூட்டமாக மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு ஓடி போயிட்டா அவள் சாப்பிட்றதுக்கு இது பண்ணி எடுக்கலான்னு நினச்சேன் கடைசியில் போயிட்டா நீ அவங்களா வரணும் போயிட்டு இப்போ திரும்ப ரிட்டன் வர்றப்ப யாரையோ கூட்டிகிட்டு வந்துட்டா கூட்டிகிட்டு வந்ததுனால் இவ்வளோ பின் தொடர்ந்து வந்து அவங்க வந்திருக்காங்க பார்த்தா அவங்க வந்து அந்த அளவுக்கு நல்ல பிள்ளை மாதிரி தெரியல ரொம்ப டெரர் பீஸ் மாதிரி இருக்காங்க ஊட் இவங்க பின் வந்துட்டு இவங்க தான் பயந்து என் பின்னாடி வந்து நின்றுக்கிட்டு இருக்காங்க பட் அவங்க தைரியமாக அங்கே ஆப்போசிட்டில் இருக்காங்க பாருங்களேன் எப்படி அம்மோ அப்படி ஒரு மாதிரி பயந்து அம்மா வந்து கொஞ்சம் பயந்து சுவ முடியவங்க அங்கே பாருங்கள் காலையில் புதுசாக இருக்கும் நானும் என்னடா சரி என்னாச்சுன்னு தெரியல இது என்ன போனோம்னு சொல்லிட்டு நானும் ஃபாலோ பண்ணி போய் பார்த்தேன் அம்மா பாத்ரூம் போயிட்டாங்க இவங்க பார்த்தீங்கன்னா சரி ஓகே இது யார் போகணும் என்னன்னு கொஞ்சம் க்ளோஸாக போய் பார்க்கணும் அப்படின்னா அதுக்குள்ளே தப்பிச்சு ஓடி போயிட்டாங்க அடுத்து என் பையன் அழுகிறான்னு சொல்லிட்டு ரூம்குள்ளே வந்தேன் பார்த்தீங்கன்னா சரி ஓகே என் தம்பி தம்பியை தட்டி கொடுத்து படுக்க வச்சிட்டேன் இப்போ இந்த ஒரு பையன் இருக்கான் பார்த்தீங்களா இது பையன் அது பொண்ணு அது அம்மு இவர் வந்து பையன் இவரை வாடா போடானே சொல்லுவோம் ஆமாம் இவங்க ரெண்டு வரும் இவங்களுக்கு அப்புறம் அவங்க வந்தவ இவ அக்கா தம்பி ரெண்டு பேரும் இவ ரெண்டு பேரும் தான் செல்ல பிள்ளை வீட்டுக்கு அது என் பசங்களுக்கு இவங்களை ரொம்ப பிடிக்கும் அம்மும் பையன் அவ்வளோதான் அடுத்து தம்பி ரெண்டு பேரும் எந்திரிக்கிறதுக்குள்ளே நான் டீ போட்டாகணும் அதனால நான் வந்து மேக்ஸிமம் வந்து சீக்கிரமாகவே போட்டு வச்சுருவேன் அப்போ தான் ஆறு சூடு ஆறுறதுக்கு கொஞ்சம் கரெக்டாக இருக்கும் அவங்க எந்திரிச்சவொடனே பல்லு வகைக்கி டீயை கொடுக்குறதுக்கு கரெக்டாக இருக்கும் அந்த நேரம் போய் போட்டுக்கிட்டு இருந்தோம்னா தேவையில்லாமல் இது ஏன்னா கரெக்டாக அந்த பசங்க ஏழு மணிக்கெலாம் என் பசங்க எந்திரிச்சிருவாங்க ஆமாம் கண்டிப்பாக வந்து நான் காலையில் வந்து இஞ்சி தட்டி தான் போடுவோம் இஞ்சி டீ தான் மேக்ஸிமம் இஞ்சி இஞ்சி டீ தான் காஃபியும் வந்து மேக்ஸிமம் போடவே மாட்டேன் மேக்ஸிமம் காஃபி போடுறதுக்கு வழியே கிடையாது டீ மட்டும்தான் ஒன்லி அளவு எங்கள் வீட்லையுமே எல்லாருமே டீ மட்டும் முடிப்பேன் நான் கடையில் வெந்நீர் குடிச்சிடணும் நான் டீ எதுவும் பண்ணுவோம் அதனால ரெண்டு பேர்த்துக்கு மட்டும்தான் டீ போடுறேன் டீ கொச்சிக்கிட்டுருக்கு டீ நல்லா கொய்ச்சிச்சு டீ நல்லபடியாக ரெடி ஆகிடுச்சு ஸோ வாங்க நம்ம வெளியில் போகலாம் நல்லா இப்போ தான் விரிஞ்சிக்கிட்டு வருது ஆமாம் இப்போ என்னென்னா முத்தத்தை கூட்ட போகிறேன் மாண்டியில் கண்ட முத்தத்தை கூட்ட போகிறேன் மந்திரையாக இருந்தால் கூட்டி கடைசியாக வந்து தண்ணி தொளிக்கலாம் ஆனால் வந்து மந்திர கிடையாது சாத்துறது இப்போ தண்ணி தொளிச்சாலும் பசங்க மிதிப்பாங்க ஏற்கனவே சளி இலிமா இருக்குது ஸோ வந்து நான் தண்ணி தொளிக்க மாட்டேன் அப்படியே கூட்டி மட்டும் குப்பையை மட்டும் அள்ளி வச்சுருவேன் அடுத்து பார்த்தீங்கன்னா பாத்திரம் இந்த சைடில் பாத்திரம் தெரியுது பார்த்தீங்களா நான் நைட்டு வந்து பாத்திரம் விளக்க மாட்டேன் காலையில் தான் எப்போவுமே விளக்குவேன் காலையில் வெள்ளம் தெரிஞ்சுன்னு தான் அந்த பாத்திரத்தை வளர்க்கறது ஏழு மணிக்குள்ளே பாத்திரத்தை விளக்கி முடிச்சுடுவேன் ஃப்ரெண்ட்ஸ் பை ஃப்ரெண்ட்ஸ்